விவசாயிகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீபிரவி. அக்ரிப்ளெக்ஸ் இந்தியா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம்னா, பருத்தி பயிரில் காணப்படக்கூடிய இளஞ்சிவப்பு காய்ப்புழு, அதாவது பிங்க் பால்வார்ம்னு சொல்லுவாங்க, அது ஏற்படுத்தக்கூடிய சேதத்தையும் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பிங்க் பால்வார்ம் பார்த்திங்கன்னா 2010 தெரிய வந்துச்சு. இருந்தாலும் அதனுடைய அவுட் பிரேக் பார்த்திங்கன்னா 2015 தான் காணப்படுது. இது ஏற்படுத்தக்கூடிய சேதத்தினால நம்மளோட விளைச்சல் பார்த்திங்கன்னா 30-80% குறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிங்க் பால்வார்முடைய லார்வாக்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும், அதுவே நாள்பட இளஞ்சிவப்பு நிறத்தில் மாறும். அதுவே அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய ரெக்கைகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அதில் அங்கங்கே டாட்ஸ் காணப்படும். இது பார்த்திங்கன்னா விதைத்த 45 நம்ம கவனிக்கலாம். முட்டைகள் பார்த்திங்கன்னா இலைகளுடைய ஓரத்தில் அல்லது பூக்களில் இடப்படும். இதிலிருந்து வெளிவரக்கூடிய லார்வாக்கள் பார்த்திங்கன்னா பருத்தியின் உள்ளே தங்கி அதில் இருக்க விதைகளை சாப்பிட்டுட்டே வரும். இதனால் அதனுடைய அளவு மற்றும் தரம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிங்க் பால்வார்முடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா பூக்கள் திறக்காமல் இருக்கும், அப்படியே நம்ம திறந்து பார்த்தாலும் அதில் லார்வாக்கள் காணப்படும். பூக்களுடைய துளைகளில் பார்த்திங்கன்னா லார்வாக்களுடைய கழிவுகளை நம்ம பார்க்கலாம். இதனால் நம்மளுக்கு பூக்கள் உதிர்வதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பருத்தியினுடைய நிறம் பார்த்திங்கன்னா மாற வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிங்க் பால்வார்ம் பார்த்திங்கன்னா நம்ம 2 கட்டுப்படுத்தலாம். ஒன்று பார்த்திங்கன்னா உயிரியல் ரீதியாக பண்ணலாம், இல்லை ராசாயன ரீதியாக பண்ணலாம். இப்போ நம்ம உயிரியல் ரீதியாக நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இதை நம்ம ஃபெரமோன் லியூர்ஸ் வச்சு கண்காணிக்கலாம். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா 1500 PPM நீம் ஆயில், அதாவது 3-4 ml 1 L தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மல்டிப்ளெக்ஸ் நீமோர் அல்லது அன்ஷூல் நீமோர் அப்படின்ற பேரில் கிடைக்கும். இப்போ நம்ம ரசாயன ரீதியாக எப்படி கட்டுப்படுத்தலான்றதை பற்றி பார்க்கலாம். குயினால்ஃபோஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய எக்கலக்ஸ் அல்லது க்ரஷ் 2 ml 1 L வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது ப்ரொஃபெனோஃபோஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய கியூரோக்ரான் 2-4 ml 1 L வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது குளோரான்த்ரோ நிலப்போர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஸ்டிகார் 0.3 ml 1 L வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். எமாமெக்டின் பென்சோயேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய எம்போஸ் அல்லது பென்சர் அல்லது மல்டிப்ளெக்ஸ் யோதா 0.5 g 1 L வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ண ஸ்ப்ரேஸை கொடுத்து கண்ட்ரோலுக்கு வரலையன்னா சிந்தட்டிக் பைரித்ராய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அன்ஷூல் அன்சூ சைப்பர் சைப்பர் மெத்ரின் கண்டென்ட் இருக்கும், இதை நம்ம 1.5-2 ml 1 L வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லையா, ராக்கெட் அல்லது சிஞ்சண்டாவுடைய பாலிட்ரின், இதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபெனோஃபாஸ் மற்றும் சைப்பர் மெத்ரின் கண்டென்ட் இருக்கும், இதை நம்ம 2 ml 1 L வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அல்லது சிஞ்சண்டாவுடைய ஆம்ப்ளிகோ, இதில் பார்த்திங்கன்னா குளோரான்ட்ரானிலப்ரோல் மற்றும் லாம்டா சைலோஹெல்த்ரின் கண்டென்ட் இருக்கும், இதை பார்த்திங்கன்னா 0.5 ml 1 L வாட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த வீடியோவில் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சஜஸ்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அக்ரிப்ளெக்ஸ் இந்தியா வெப்சைட்டில் கிடைக்கும், இல்லையா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதே போன்ற விவசாயம் குறித்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, உடனே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.